வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட்காக உங்கள் கிரீஷ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது நம்ம அனிருத் வந்துட்டு மியூசிக் போட்டு தளபதி விஜய் வந்து பாடியிருக்கிற ஒரு குட்டி கதையோடைய ரிவ்யூ தான் நம்ம வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபெப்ரவரி 12 அன்றைக்கி என்னன்னு ஒரு சாயங்காலமாக ஒரு அப்டேட் இருக்குதுன்னு வந்து சொல்லாமல் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று வந்துட்டு அறிவித்து, பின்னாடி ஒரு லைப்ரரி இருக்கிற மாதிரி அதில் தளபதி உட்காந்துருக்கிற, அப்புறம் ஒரு கண்ணாடி மாட்டி ஒரு குட்டி கதைன்னு பின்னாடி போட்டு Feb 14 வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வந்து போட்டிருந்தாங்க. அனிருத் வந்து கொஞ்சம் பீட்ஸ்லாம் கூட போடுற மாதிரி நேற்று வந்துட்டு இருந்தது. இதில் வந்துட்டு எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, நம்ம தளபதி வந்து அனிமேஷனில் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் அதில் அந்த மாதிரி, அப்புறம் நம்ம தளபதி ஒரு பெஞ்சில் படுத்து நிற்கிற மாதிரிலாம் பிக்சர்ஸ்லாம் ரெடி நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த பிக்சர்ஸ்லாம் எப்படி இருந்தது, அந்த டெமோலாம் வந்து காமிச்சிருந்தாங்க. நம்ம தளபதி ஆடுற டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்படியே வந்து ஒரு அனிமேஷனாக வந்து காமிச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா, நம்ம தளபதி எல்லா ஒரு மேடையிலையுமே ஏறி ஒரு குட்டி கதை அவனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். அந்த ஒரு குட்டி கதை எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு அட்வைஸிங்காக இருக்கும். எல்லா விஜய் ஃபேன்ஸும் இப்போ வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த விதமாக வந்து இப்போது விஜய் வந்து ஒரு குட்டி கதைன்னே பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு குட்டி கதை தான் டைட்டில் வந்து, ஆனால் ஒரு குட்டி கதைன்னு பேராக்காமல் ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்னு கூட வைக்காமல் குட்டி ஸ்டோரி லிரிக், மாஸ்டர் குட்டி ஸ்டோரி லிரிக் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஒரு குட்டி கதை இல்லை, குட்டி ஸ்டோரி அதுதான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பாடி கட் பண்ணிட்டாங்க. ஏன் ஒரு குட்டி கதைன்னு போட்டாங்கன்னு தெரில, தேவையில்லாமல் போட்டாங்கன்னான் தெரில. ஸோ லெட் மீ சிங் த ஃபேவரட் லைன்ஸ் ஆஃப் குட்டி ஸ்டோரி. இப்போ வந்து லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ. இஃப் யூ வாண்ட் டேக் இட் ஆர் எல்ஸ் லீவ் இட், நோ டென்ஷன் பேபி, அந்த மாதிரி பாடியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. பீட் வந்துட்டு லோக்கலாக போகுது, ஆனால் தளபதி வந்து ஸ்லோவாக போகிறாரு. இந்த மாதிரி ஒரு பீட் தளபதி பாடி நான் பார்த்ததே இது வரைக்கும் இல்லை. மரணம் மாசாக இருந்தது. எல்லோரும் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஜய் ஃபேன்ஸுமே ஆவலாக வெயிட் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஒரு நான் பார்த்ததுலே 4-5 வீடியோவில் வந்து கவுண்டவுன் வந்து போட்டாங்க. 4 மணிலேருந்தே கவுண்டவுன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, சில பேர் ஃபேக்காகவும் வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு குட்டி கதைன்னு. அதெல்லாம் நான் நேற்றே பார்த்துட்டேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன். அப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதையோடைய அந்த ரிவ்யூ வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் SICP-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.